கோவையில் ஹயாஷி ஹா கராத்தே ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக கராத்தே பயிற்சி நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு பட்டயம் வழங்கப்பட்டது. ஹயாஷி ஹா கராத்தே ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக கோவை மேற்கு பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த 6 மாத காலங்களாக கராத்தே பயிற்சி நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு கலர் பட்டயம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலபாளையம் பகுதியில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக ஹயாஷி ஹா கராத்தே ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தலைமை பேராசிரியர் மற்றும் தேர்வாளர் ஷிகான் பிஎம்சி மனோகரன் கலந்து கொண்டு பல்வேறு நிலைகளை முடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பச்சை, நீலம், பிரவுன் உள்ளிட்ட வண்ண பட்டயங்களை வழங்கினார். இதில் சென்சாய், சதீஷ், செல்வம், மூர்த்தி, செந்தில், ஆரோக்கியராஜ், சேகர் ஆகிய பயிற்சியாளர்களின் 153 மாணவ மாணவிகளுக்கு பட்டயங்கள் வழங்கப்பட்டது. ஹயாஷிக கரத்தே அமைப்பின் சார்பாக கோயம்புத்தூர் மேற்கு பகுதியில், குறிப்பாக ஆலாந்துறை தொண்டாமுத்தூர் பகுதியில் 6 மாதமாக பயிற்சி எடுக்கின்ற மாணவர்களுக்கு கலர் பட்டய தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் 150க்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய திறமையை வெளிப்படுத்துவதன் அடிப்படையில் அவர்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு கலர் பட்டயம் வழங்கி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இது ஒரு மிகச்சிறந்த தற்காப்பு கலையும் மட்டுமல்ல, ஒரு மிகச்சிறந்த விளையாட்டாகவும் தேர்வு பெற்றிருக்கின்றது. ஒலிம்பிக் போட்டிகளில் கராத்தே தேர்வு பெற்றிருக்கின்றது. கராத்தே வீரர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தன்னம்பிக்கையும் உடல் ஆரோக்கியமும் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒருங்கிணைந்த சிந்தனையும் செயலும் அதிகரிக்கும். கராத்தே என்பது தற்காப்பு மட்டுமல்ல, மிகச்சிறந்த விளையாட்டு என்பது இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். இந்த கலையின் மூலமாக ஒரு மிகச்சிறந்த இளைஞர் சமுதாயத்தை படைக்க முடியும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த விளையாட்டை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பட்டய தேர்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற இங்கிருக்கின்ற பயிற்சியாளர்கள் ஐங்கர் திருமூர்த்தி, சதீஷ், செல்வம், செந்தில் மற்றும் இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சீனியர் எனது உதவி பயிற்சியாளர்கள் ஆரோக்கியராஜ் மற்றும் இந்த கோபால், செல்வம், சதீஷ், சேகர் மற்றும் அவர்களுக்கு உதவி பயிற்சியாளர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலை கிட்டத்தட்ட இந்த பகுதியில் 1990 துவங்கியது. இந்த ஹயாஷிக கரத்தே கழகம் 50 வருடங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டு ஆர்விடி மணி அவர்களும் அதே சமயத்தில் இந்த ஹயாஷிக கரத்தே கழகம் இங்கே துவங்கப்பட்டது. இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள், 100க்கணக்கான அமைப்புகள் தோன்றியிருக்கின்றன. அனைவரும் மிகச்சிறந்த கலையை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே அதிகமான விளையாட்டு உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டால் கிரிக்கெட்டுக்கு இணையாக கராத்தே விளையாட்டு விளங்குகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.